தேர்தல் முடிவுகள் தமிழ் மக்கள் தங்களுடைய உணர்வுகளை சொல்லி இருக்கிறார்கள் என்று நாங்கள் கருதுகிறோம். எந்த காலத்திலும் தேர்தல் அரசியலிலே ஆளுங்கட்சியாக எந்த கட்சி மத்தியில இருக்கிறதோ அதற்கு சார்பான ஒரு 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 மக்கள் சிந்தனை ஒரு ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்கள் மத்தியிலே அது உருவாகும். சில நேரம் இன்றைக்கே வடக்கு மாகாண சபை தேர்தல் அறிவிக்கப்பட்டு நடைபெற்றால் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு 38 ஆசனங்களிலே 20 ஆசனங்களை பெறாது. 700 மில்லியன் ரூபாவை நாங்கள் செலவழித்திருக்கிறோம் என்றால் அது என்ன என்னுடைய பரம்பரை சொத்து. மக்களுக்கு சேவை செய்தால் அதை நாங்கள் வரவேற்கிறோம். வணக்கம் நேர்களை, மற்றும் ஒரு ஞாயிறு இரவு பொழுதில் ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியில் இன்றைய நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. சமகால நிலவரங்களோடு அரசியல் விடயப்பரப்புகளை பேசிக்கொள்ளும் கருத்தாடல் நிகழ்ச்சியில் இன்றும் என்னோடு சேர்ந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதற்காக ஊடக வீராளர் தேவராஜ். வணக்கம். வணக்கம் சுலக்ஷன். இன்றைய ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பிக்கப் போகின்ற அதிதி யார்? உங்களுக்கு ஏற்கனவே எங்களுடைய நிகழ்ச்சி முன்னோட்டத்திலே தெரிந்திருக்கும் யார் என்ற அதிதி என்று இருந்தாலும் நாங்களும் அறிமுகப்படுத்திக் கொள்ளலாம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்ட ஒரு வேட்பாளர், அதே போன்று எதிர்வரும் காலங்களில் இளைஞர்கள் மத்தியிலே தொடர்ந்து அரசியலை முன்னோக்கி நகர்த்தக்கூடியவர் என்று இப்போது பரவலாக பேசப்படக்கூடிய ஒருவர், முன்னாள் வடமாகாண சபையினுடைய உறுப்பினர், தமிழீழ விடுதலைக் கழகத்தின் சார்ந்து தேர்தலிலே போட்டியிடுகிறார், தமிழ் தேசிய கூட்டமைப்பை சார்ந்தவர் திரு பா கஜதீவன் அவர்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். இன்றைய ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியிலே பல்வேறுபட்ட கேள்விகள் இருக்கிறது. பொதுவாக அனுபவம் அது அரசியலிலே அனுபவம் உள்ளவர்களிடம் நாங்கள் கேட்கும் கேள்வியை விட அரசியலில் இப்போது துடிதுடிப்பாக உள்ளவர்களிடம் கேட்பது இன்னும் ஒரு அதிகமான பலத்தை தரும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கும், மக்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி. என்னுடைய முதலாவது கேள்வியை வந்து, தேர்தலுக்கு பிறகு நீங்கள் வருகின்ற நிகழ்ச்சி என்றபடியினால் தேர்தலோடு இணைந்து நாங்கள் செல்லலாம் என்று நினைக்கிறோம். இந்த தேர்தல் உங்களை பொறுத்தவரையில் என்ன முடிவை சொல்லி இருக்கிறதாக எண்ணுகிறீர்கள்? தேர்தல் முடிவுகள் பொதுவாக ஒரு தமிழ் மக்கள் தங்களுடைய உணர்வுகளை மிக தெளிவாகவே சொல்லியிருக்கிறார்கள் என்று நாங்கள் கருதுகிறோம். மக்களுடைய நாடி துடிப்பை அறிந்து கொண்டு நான் நினைக்கிறேன் இந்த முடிவுகளை அவர்கள் கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் இதை போன்ற ஒரு முடிவை தான் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அந்த விடயங்களை ஒட்டி அல்லது அந்த விடயங்களோடு சேர்த்து நாங்கள் சில முன்னேற்றகரமான செயற்பாடுகளை மேற்கொண்டிருக்க வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அதிலிருந்து தவறி இருக்கிறோம் என்று நான் கருதுகிறோம். அதற்கு பிறகும் மக்கள் இப்படியான ஒரு முடிவை கொடுத்திருக்கிறார்கள். அந்த முடிவை நாங்கள் அது மக்களுடைய முடிவு, மக்கள் தீர்ப்பு என்கின்ற அடிப்படையில் அந்த அந்த விடயங்களை நாங்கள் தலைவணங்கி ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் எந்த இடங்களிலே சரக்குகள் இருந்திருக்கிறது அல்லது அது என்ன விடயங்களிலே இன்னும் எங்களை மேம்படுத்தி கொண்டு நாங்கள் செல்ல வேண்டும் என்பதை நாங்கள் இந்த இடத்திலும் தவற விடுவோமே ஆனால் மக்கள் தங்களுடைய தீர்ப்புகளை இப்படியாக வழங்குவார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியிருக்கும். இந்த தேர்தலிலே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஏற்பட்ட வீழ்ச்சிக்கு பிரதான காரணம் என்னவாக இருக்கும் என்று உங்களுடைய கணிப்பு? என்னை பொறுத்தவரைக்கும் மக்கள் 2015களிலே ஒரு ஆட்சி மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்துகிற பொழுது மிகவும் விருப்பத்தோடும் மிகவும் ஆர்வத்தோடும் அதிலே பங்களிப்பு செய்தார்கள். மிக கணிசமான பங்களிப்பு வரவேற்பு அதிலே இருந்தது. அதில் ஒரு நியாயமும் இருந்தது. அன்றைக்கு இருந்திருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்சவை புறமுதுக்கி சிங்கள மக்களால் மிகப்பெரிய அளவிலே நேசிக்கப்பட்ட தலைவராக அவர் அன்றைக்கு இருந்தார். ஆனாலும் அந்த மக்களை, சிங்கள மக்களை பெருவாரியாக அவரை நிராகரிக்கின்ற நிலைமை தமிழ் பேசும் மக்கள், தமிழ் முஸ்லீம் மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அந்த மிகப்பெரிய கைங்கரியத்தை செய்து முடித்ததற்கு பிறகு மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது, மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. முழுமையாக இல்லாது விட்டாலும் ஒரு கணிசமான அளவுக்கு ஒரு தீர்வு அல்லது இறுதி தீர்வை எட்ட முடியாது விட்டாலும் கூட அந்த தீர்வுக்கான பாதைகள் அல்லது யுத்தத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பக்க விளைவுகளை மிக கணிசமான அளவுக்கு
அது தீர்த்து வைக்கும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு தமிழ் மக்கள் மத்தியில் இருந்தது. ஆனாலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த முயற்சியை மேற்கொள்ளவில்லை என்று நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். அதற்கான முயற்சியை தொடர்ச்சியாக எங்களுடைய தலைமைகள் ஈடுபட்டு கொண்டே இருந்தார்கள் என்பதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ஆனாலும் எதிர்பார்த்த அளவிற்கு எங்களால் செய்து முடித்திருக்க முடியவில்லை என்பது ஒரு கசப்பான உண்மை. அந்த விடயங்கள் தொடர்பாக மக்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தி இருந்தது. அது மாத்திரமல்ல, நாங்கள் அந்த சமாதான விடயங்களை முன்னகர்த்த வேண்டும் என்பதற்காக தமிழர் தரப்பில் தமிழ் மக்களுக்கு நாங்கள் காட்டிய விசுவாசத்தை விட அந்த ஆட்சியில் இருந்திருக்கக்கூடிய ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தை நாங்கள் அதிகமான விசுவாசத்தை காட்டியிருப்பதாக பெரும்பான்மையான மக்கள் கருதுகின்ற அளவுக்கு எங்களுடைய செயற்பாடுகள் இருந்திருக்கிறது. அந்த அந்த செயற்பாட்டிலே உங்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? நிச்சயமாக அந்த அந்த விடயங்கள் தான் மிக கணிசமான அளவுக்கு எங்களுடைய மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய அளவு நம்பிக்கை விதைக்கப்பட்டிருந்திருக்கக்கூடிய நேரத்தில் அந்த நம்பிக்கைகள் பொய்த்து போகிற பொழுது அந்த மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஏமாற்றங்கள் இருந்தது. அந்த ஏமாற்றங்களுடைய பிரதிபலிப்பாக, அந்த ஏமாற்றங்களுடைய எதிர்பார்ப்புகளுடைய அந்த ஒட்டுமொத்தமான ஒரு கோபமாக வெளிப்பாடாக நான் நம்புகிறேன் அந்த மக்கள் இப்படியான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார். நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள், ஏன் தவறு நடந்திருக்கிறது, ஏன் மக்கள் எங்களுக்கு இம்முறை இப்படி வாக்களித்திருக்கிறார்கள், உங்களை போன்ற இன்னும் சிலர் இதை ஒத்துக்கொள்கிறார்கள். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்ந்தவர்கள் சொல்லுகின்ற விடயம், இம்முறை மக்கள் சலுகைகளுக்கு வாக்களித்து விட்டார்கள், இந்த சலுகைகளுக்கு வாக்களித்தபடியினால் அவர்கள் மக்களை தங்கள் வசம் மாற்றி விட்டார்கள், இதனால் தான் எங்களுக்கு ஒரு பின்னடைவு வந்ததே தவிர நாங்கள் அப்படியே தான் இருக்கிறோம் என்ற ஒரு கருத்தை முன்வைக்க, அதுக்கு அவர்கள் சொல்கிற காரணம் வந்து 5 ஆசனங்கள் வந்து தமிழ் தேசியம் சார்பானவர்களுக்கு தான் கிடைத்திருக்கிற விடயத்தையும் உதாரணமாக சொல்கிறார்கள். ஏன் அந்த தலைவர்கள் இப்படியான கருத்தை முன்வைக்கிறார்கள், சலுகைகளுக்கு தான் மக்கள் நகர்ந்து விட்டார்? இல்லை, நிச்சயமாக அப்படி இது என்னுடைய பார்வை, ஒவ்வொருவருடைய பார்வை ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். கடந்த முறை 2013 வடக்கு மாகாண சபை தேர்தல் நடந்த பொழுது ஐக்கிய தேசிய கட்சி ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் பெற்ற வாக்குகள் 700. அதே ஐக்கிய தேசிய கட்சி 2015 ஜனவரி மாதம் இந்த நாட்டிலே ஆட்சி மாற்றம் அடைந்த மைத்ரிபால சிறிசேனா ஆட்சி பீடம் ஏறியதற்கு பிறகு ஐக்கிய தேசிய கட்சி சார்பான ஒருவராக அன்றைக்கு மைத்ரிபால சிறிசேனா பார்க்கப்பட்ட பொழுது, அதற்கு பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அந்த ஐக்கிய தேசிய கட்சி ஒரு ஆசனத்தை இங்கே பெற்றது, 20,000 வாக்குகளுக்கு மேலாக பெற்றுக்கொண்டது. அது கூட்டாகத்தானே இந்த நல்லாட்சிக்கான கூட்டம். என்னுடைய தரவு என்னென்றால், இங்கே ஜாழ்ப்பாண மாவட்டத்தை பற்றி நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்லுகிறேன். ஏனென்றால் அது எந்த காலத்திலும் தேர்தல் அரசியலிலே ஆளுங்கட்சியாக எந்த கட்சி மத்தியிலே இருக்கிறதோ அதற்கு சார்பான ஒரு 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 மக்கள் சிந்தனை ஒரு 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 குறிப்பிட்ட சதவீத மக்கள் மத்தியிலே அது உருவாகும். நான் சொன்ன விடயம், 2013 700 வாக்களை பெற்ற ஒரு கட்சி 2015 ஐக்கிய தேசிய கட்சி வருகிற பொழுது அங்கே ஒரு ஒரு ஆசனத்தை இங்கே பெறக்கூடிய நிலைமை இருந்திருக்கிறது. அதே போலத்தான் நிலைமை ஜனாதிபதியாக கோத்தபாய ராஜபக்ச இருப்பது தெரிகிறது, நாடாளுமன்றத்திலே எங்களுக்கு தெரிகிறது, நாங்களே தேர்தல் பிரச்சார கூட்டங்களே சொல்லி இருக்கிறோம். சில நேரம் 3-2 எடுத்து விடுவார்கள், இந்த வீதாசார முறையினால் எடுக்க முடியாத ஒரு நிலைமை இருக்குமே இல்லாமல் அவர்கள் ஆட்சி அமைப்பார்கள் என்கிற நிலைமை தெரிந்த பொழுது அந்த குறிப்பிட்ட சதவீத மக்கள் அப்படி வாக்களிக்கிற பொழுது அந்த 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 தரப்பாக இருக்கக்கூடிய அங்கஜன் ராமநாதன் போன்றவர்கள் வெற்றி பெறுகிறார். சென்ற முறை விஜயகலா இங்கே வெற்றி பெற்றார், இந்த முறை அவர் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறார். டக்ளஸ் சிவானந்தாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம், எப்படியான எதிர்மறையான விமர்சனங்கள் கடுமையான விமர்சனங்கள் இருந்த பொழுதும் 2004 அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆசனத்தை பெற்றுக்கொண்டார். அனபடியால் அவர் 22 வருடங்களாக தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்தில் 94 நாடாளுமன்றத்தில் இருக்கிறார். நான் சொல்லுகிற விடயம், சென்ற முறையும் டக்ளஸ் வளர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார், இந்த முறையும் அவருக்கான நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி கிடைத்திருக்கிறது. விஜயகலாவுக்கு பதிலாக அங்கஜன் ராமநாதன் இந்த முறை வந்திருக்கிறார். ஆனால் ஒரு மிகப்பெரிய கவலை, வாக்கு சதவீதம் சற்றவர்களுக்கு அதிகரித்து விருப்பு வாக்கிலே அவர் தான் விருப்பு வாக்கில் கணிசமான வாக்குகளை அவர்கள் பெற்றிருக்கிறார் என்பது ஒரு 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 பின்னடைவு தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பின்னடைவுகள் சரி செய்ய முடியும் என்கின்ற உறுதியான நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு மாற்றம் நடந்து விட்டதற்கு பிறகு, இப்படி நீங்கள் சொல்வதை போல அரசு சார்பான கட்சிகளுக்கு மக்கள் வாக்களித்ததற்கு பிறகு மக்கள் மத்தியிலே
உணர்வு பூர்வமான விடயங்கள் பல இருக்கிறது. அதிலும் இளந்தலைமுறையினரை பொறுத்த வரைக்கும் வேலைவாய்ப்பு என்கின்ற ஒரு பிரச்சனை அது ஒரு சாதாரணமான பிரச்சனை அல்ல. படித்து விட்டு ஏல் எடுத்து விட்டு வீட்டிலே இருக்கிற பொழுதுதான் தெரியும் அதனுடைய வலி. ஆனபடியால் அந்த அந்த ஒரு அந்த இளைஞர் சமூகத்தை குறிவைத்து வேலைவாய்ப்பு என்பதான ஒரு ஒரு விடயத்தை அவர்கள் முன்னகர்த்துகிற பொழுது அதற்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதமானவர்கள் எடுபட்டிருக்கிறார்கள் என்பதை நான் அவர்களுடைய குற்றமாக கருத மாட்டேன். ஒட்டுமொத்தமாக நாங்கள் அதுக்கு பொறுப்பேற்க வேண்டும். நாங்கள் இருந்த பொழுது அந்த விடயங்களில் அதிக கூடின கவனங்களை எடுத்திருக்க வேண்டும். எடுத்திருக்காமல் விட்டதனுடைய விளைவுகளை நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஆனபடியால் அந்த தவறை நாங்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படியான ஒரு நிலைமைகள் உருவாகி அந்த விடயங்கள் நடந்திருக்கிறது. ஆனால் காலப்போக்கில் இப்போ இப்பொழுது நடந்ததுக்கு பிறகு இந்த அரசாங்கங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய விடயங்கள் தமிழர் விரோத போக்குகள் சாதாரணமாக ஒரு ஒரு மக்களுடைய அந்த நினைவு தினங்களை கூட நடத்திவிட மாட்டோம் என்பதான அந்த அந்த ஒரு கோரத்தனமான சிந்தனைகள் இவைகள் எல்லாம் எங்களுடைய இளைஞர்கள் மத்தியிலே எங்களுடைய மக்கள் மத்தியிலே ஒரு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. இவர்கள் தவறிழைத்திருந்தாலும் கூட என்னதான் இவர்கள் தவறிழைத்தாலும் இவர்கள் உம்மவர்கள் நாங்கள் எங்களுக்குரியவர்கள் என்கின்ற அந்த சிந்தனை இப்பொழுது மக்கள் மத்தியிலே உருவாகி கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த விட்ட தவறை நாங்கள் திருத்திக் கொள்வோம் இல்லாவிட்டால் எங்களை மீள் பரிசீலனை செய்து அதற்கான ஒரு அடுத்த கட்ட நகர்வை மேற்கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை இதனுடைய ஒரு செயற்பாடு தான் இந்த ஒன்றிணைந்த தமிழ் தேசிய கட்சிகளினுடைய ஒரு கூட்டாக இருக்குமா? நிச்சயமாக அது எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் மக்கள் இன்றைக்கும் ஒற்றுமையைத்தான் நேசித்திருக்கிறார்கள், ஒற்றுமையைத்தான் விரும்பி இருக்கிறார்கள். எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இன்றி தமிழ் மக்கள் ஒற்றுமை என்கின்ற ஒரு விடயத்துக்கு பின்னால் அணிதிரள்வர்களாகத்தான் கடந்த கால அரசியல் வரலாறு இருந்து வந்திருக்கிறது. அது தமிழர் விடுதலை கூட்டணி உருவாகிய காலமாக இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு 2004 2001 அதை கடைசி 2002களிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு 2004 தேர்தலை அதை எதிர்கொண்ட பொழுது இருந்திருக்கக்கூடிய நிலைமை இருந்தாலும் சரி, அதுகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தமிழருடைய அரசியல் வரலாற்றில் தமிழ் மக்கள் தங்களுக்கான பிரதிநிதிகளாக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய தரப்பினரைத்தான் ஆதரித்திருக்கிறார்கள் என்பதான வரலாறு இருக்கிறது. ஆனால் ஒன்று சேர்ந்தவர்கள் தமிழ் மக்களுக்காக என்ன நகர்வுகளை முன்னெடுத்தார்கள் என்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரை. அப்படி அல்ல, இன்றைக்கு வரைக்கும் தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு தேசிய உணர்வு, நாங்களோட தனித்துவமான ஒரு மக்கள் குழுமம் என்பதான ஒரு உணர்வு இன்றைக்கும் தமிழ் மக்களே. நான் ஆரம்பத்திலே முதலாவது கேள்விக்கு பதில் சொல்லுகிற பொழுது சொன்னதைப் போல தமிழ் மக்கள் இன்றைக்கு விழிப்புணர்வு அடைந்திருக்கிறார்கள். தேசிய கட்சிகளை ஆதரித்ததனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய விளைவுகளை அனுபவிக்கிற பொழுது அந்த மக்கள் மனங்களிலே இன்றைக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்று நான் சொன்னதனுடைய சொல்லுகிற பொழுது நான் சொன்னேன், அதை நீங்களும் அனுபவத்தில் உணர முடியும். அந்த மன உணர்வை ஏற்படுத்துவது இப்படியாக தமிழ் தேசிய சிந்தனையுடைய கட்சிகள் தான் இன்றைக்கு வரைக்கும் அது அது தமிழீழ விடுதலை புலிகளுடைய ஆயுத ரீதியான போராட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது பல இயக்கங்கள் இந்த மண்ணிலே தோன்றி 36 இயக்கங்களுக்கு மேலாக இந்த மண்ணிலே தோன்றி வளர்ந்தது என்றால் தமிழ் மக்கள் மத்தியிலே அந்த ஒன்று சேர்ந்த ஒரு ஒற்றுமையாக இருந்திருக்கக்கூடிய அந்த அரசியல் சித்தாந்தங்களுடைய விளைவாகத்தான் அந்த இளைஞர்கள் மத்தியில் இன்றைக்கும் ஆழமாக அந்த 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 உணர்வுகள் தமிழ் மக்கள் மத்தியிலே ஊறிப்போய் இருக்கிறது என்றால் இந்த ஒன்று சேர்ந்து தமிழ் மக்களுக்கு நாங்கள் யார் என்று சொல்லிக் கொடுத்ததனுடைய வெளிப்பாடாகத்தான் அது இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். இந்த உணர்வு இன்றைக்கும் இந்த ஒன்று சேரலை பற்றி இன்னொரு விமர்சன கருத்தும் இருக்கிறது. இந்த தேர்தலிலே தோல்வியுற்றவர்கள் தான் எல்லோரும் ஒன்றாக இருக்கிறார்கள். அடுத்த கட்ட தங்களுடைய அரசியலை நோக்கி நகர்வதற்கு காலகாலமாக இந்த ஒன்று கூடலை மையப்படுத்தி தமிழ் மக்களினுடைய வாக்குகளை தங்கள் பயன்படுத்தி அரசியல் நகர்வுகளை மேற்கொள்வதற்காக பல செயற்பாடுகள் முன்னெடுத்ததாகவும் இப்போது இருக்கின்ற இந்த ஒன்று கூடலும் அவர்களினுடைய தனிப்பட்ட ஒரு அரசியலின் அடுத்த கட்ட நகர்வாக இருக்கு. இதில் கூடுதலாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் பாராளுமன்ற தேர்தலிலே தெரிவு செய்யப்பட்டவர்களுடைய பங்களிப்பு மிக குறைவாக இருக்கிறது. அந்த
ஒன்றிணைந்த தமிழ் தேசிய கட்சிகளினுடைய பங்களிப்பிலே, குறிப்பாக திரு சித்தார்த்தன் அவர்கள் அண்மையில் அதற்கு முதல் நடைபெற்ற கூட்டத்திலே வந்து சுமந்திரன் அவர்கள் வருகை தந்திருந்தார், முதல் கூட்டத்திலே வருகை தரவில்லை. ஆனாலும் கணிசமான பங்களிப்பு என்பது பாராளுமன்றத்திற்கு சென்றவர்களினுடைய பங்களிப்பு, இப்போது உறுப்பினராக இருக்கிறவர்களுடைய பங்களிப்பு குறைவாகத்தான் இருக்கிறது. அதிகமாக இந்த ஒற்றுமை தேவை என்பதில் எங்களுக்கு மாற்றுக்கருத்து இல்லை. இந்த ஒற்றுமை தேவையான ஒன்று, மக்களுக்கு தேவையான ஒன்று என்பதில் நாங்களும் ஆணித்தரமாக இருக்கிறோம், மக்களும் ஆணித்தரமாக இருப்போம். ஆனால் அந்த கூட்டு எதன் அடிப்படையில் ஒன்றாகிறது என்ற ஒரு விமர்சனம் இருக்கிறது இப்போது. இல்லை சுலக்ஷன், என்னென்றால் ஒரு ஒரு விஷயம் முன்னெடுக்கப்படுகிற பொழுது 100க்கு 100 விதமான நல்ல விட விமர்சனங்கள் மாத்திரம் வராது. அண்மையில் நல்ல விமர்சனத்துக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளாமல் கடந்த கால அண்மையில் உதாரணம் சொல்லணும்னா, புலமை பரிசையிலே 198 புள்ளிகளை எடுத்த மகாஜனா கல்லூரி அந்த மாணவிக்கு, அவர் வடக்கு மாநிலத்திலே முதலாவதாக வந்த, நானும் சித்தார்த்தனன் அவர்களும் அவருடைய வீடு தேடி சென்று அவருக்கு அந்த பாராட்டுகளை தெரிவித்தோம். அந்த விடயங்கள் முகநூலிலே பதியப்படுகிற பொழுது ஒரு 80-100 கொமெண்ட்ஸ் வருதுன்னா இல்லை 1-2 பேர் தவறாகவும் விமர்சனம் செய்கிறார். அதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கலாது. ஆனால் இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறைவாக 9 பேர் தான். ஆனால் அதிலே இருக்கக்கூடிய, இப்ப நீங்கள் சொன்னதை போல சித்தார்த்தனன் அவர்கள், அதே போல டெலோ இயக்கத்திலே இருந்து 3 பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், அந்த 4 பேர், இவர்கள் எல்லோரும் இப்படியான ஒரு கட்டமைப்பு உருவாக வேண்டும் என்பதிலே மிக தெளிவாக இருக்கிறார்கள், மிக தீர்மானமாக இருக்கிறார்கள். என்றால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவிகள் அல்லது அதுகள் பெறுவதல்ல அந்த விடயம், அதுகள் பெறுவதற்கான போராட்டங்கள். உதாரணமாக சித்தார்த்தனன் அவர்களோ அல்லது செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களோ, ஏன் எங்களுக்கு மாற்றாக இந்த தேர்தல் களத்தில் இருக்கக்கூடிய சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களோ, இவர்கள் எல்லாம் ஒவ்வொரு விடுதலை இயக்கங்களிலே இணைந்து கொண்ட பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராக வர வேண்டும் அல்லது வந்து விடலாம் என்பதற்காக அவர்கள் இந்த அரசியலுக்கு வரவில்லை. ஏன் மாவை சேனாதிராஜ் அவர்கள் கூட அப்படி வரவில்லை, நாடாளுமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்பதற்காகவே அரசியலுக்கு வந்தவர்களும் அல்ல, அல்லது நாடாளுமன்ற தேர்தலில் கேட்டுக்கொண்டு கேட்பதற்காக அரசியலுக்கு வந்து அதற்கு பிறகு நாடாளுமன்ற உறுப்பினராக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடியவர்களும் அல்ல அவர்கள். அவர்களோடு மிக நெருக்கமாக பழகி பார்த்தால் தெரியும், அவர்களுக்கு அதை தாண்டிய ஒரு உணர்வு, ஒரு ஒரு சிந்தனை அவர்களுடைய மறுபக்கமாக அது இருக்கிறது. அதுபடியால் அது வெல்ல விடயம். அதை தாண்டி இந்த ஒற்றுமை அல்லது ஒன்று சேர்ந்த நிலைப்பாடு நிலைக்காது விட்டால், உதாரணமாக இப்ப சாதாரணமாகவே சில நேரம் இன்றைக்கே வடக்கு மாகாண சபை தேர்தல் அறிவிக்கப்பட்டு நடைபெற்றால், இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு 38 ஆசனங்களிலே 20 ஆசனங்களை பெறாது. 19 ஆசனம் என்றால் 20 ஆசனங்களை பெற்றால் தான் ஆட்சி அமைக்க முடியும். வடக்கு மாநில சபை தேர்தலில் வந்து அந்த ஒன்றிணைந்த தமிழ் தேசிய கட்சியெல்லாம் தனித்தனியாக தங்களினுடைய, இல்லை இல்லை, நான் சொல்றது அப்படியொரு நிலப்பா அப்படியொரு ஒற்றுமை நிலைக்காது போனால், அப்படியொரு ஒற்றுமை சரிவராது போனால் வடக்கு மாகாண சபை ஒரு தரப்பு ஆட்சி அமைக்க முடியாது. இங்க பல தரப்புகள், நீங்கள் கேட்டீர்கள் அங்கஜன் ராமநாதன் அவர்கள், யாழ்ப்பாண தமிழ் மக்களுடைய கலாச்சார தலைநகரம், உலக தமிழ் மக்களுடைய கலாச்சார தலைநகரம் என்று சொல்லப்படுகிற யாழ்ப்பாணமன், இந்த திரைப்படத்தை இதுக்கு கொண்டு வரலாம் தெரியாது, ஒரு ஒரு ரஜினிகாந்தனுடைய பிரபலமான திரைப்படத்தில் கூட அவர் ஒரு ஒரு காட்சியை அவர் அமைத்திருப்பார். யாழ்ப்பாணத்துக்கு போய் நாங்கள் பெண் பார்ப்போம் என்று அவர், நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கல்வியாளர்களாக, அந்த அளவுக்கு நாகரிக வளர்ச்சியடைந்தவர்களாக, பண்பாட்டின் உறைவிடமாக இருக்கக்கூடிய யாழ்ப்பாண மண்ணிலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய ஒருவர் அதிகூடிய விருப்பு வாக்குகளை பெற்று நாடாளுமன்றம் செல்லக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தன்னும் ஏற்பட்டிருப்பதற்கு யார் காரணம்? இந்த நேரத்தில் தன்னும் ஏற்பட்டிருப்பதற்கு நாங்கள் அத்துணை பேரும் காரணமான அதைத்தான் சொல்லுகிறோம். அதையாவது திருத்திக் கொண்டு எளியாவது அப்படியொரு நிலைமை ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக தன்னும் நாங்கள் ஏன் ஒன்றுபடக்கூடாது என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. அதற்காகத்தான் அப்படியான ஒரு நிலைமை இந்த மண்ணிலே ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதிலே நாங்கள் மிக தெளிவாக, எங்களுடைய மக்கள் தெளிவாக வேண்டுமானால் அரசியல் கட்சிகள் அரசியல் தலைமைகள் ஒன்றுபட்டு இந்த நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ளாது விட்டால், ஒரு சில காரணங்களுக்காக அல்லது இப்படி ஒரு ஒற்றுமை ஏற்பட்டு விட்டால், நீங்கள் சொன்னதை போல சில வெற்றி பெற்றவர்கள் இப்படி நினைத்தால் அடுத்த முறை எங்களுடைய முக்கியத்துவம் குறைந்து விடுமோ என்பதான சிந்தனை அவர்களுக்கு இருக்குமே ஆனால்
அந்த சிந்தனை தமிழ் மக்கள் மக்கள் சார்ந்த சிந்தனையாக இருக்க முடியாது. அதான் என்னுடைய 2009 யுத்தம் நிறைவடைந்த இதுவரையான காலப்பகுதியிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அரசியல் நகர்வுகளை எடுத்துக்கொண்டால் 2010-15 வரை ராஜபக்ஷ அரசிற்கு எதிரான ஒரு அரசியலை மேற்கொண்டார்கள். 2015 காலப்பகுதியிலே வந்து ராஜபக்ஷ அரசுக்கு யார் மத்தியிலே எதிராக இருக்கிறார்களோ அவர்களோடு சேர்ந்து அரசியலிலே ஈடுபட்டார்கள். அதாவது அவர்களுக்கு எதிராகவும் இவர்களுக்கு சார்பாகவும். பின்பு இப்போது இந்த ஆண்டிலும் வந்து மீண்டும் அவர்களுக்கு எதிரான ஒரு அரசியலைத்தான் மேற்கொண்டார்கள். பாராளுமன்ற தேர்தலாக இருக்கலாம், நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலாக இருக்கலாம். இப்படியான ஒரு அரசியல் நிலவரத்தை மேற்கொண்டு அடுத்த கட்ட நகர்வாக என்ன நகர்வை தமிழ் தேசிய கூட்டமைப்பு மேற்கொள்ள இருக்கிறது? ஏதாவது மக்களுக்கு இது சார்பாக கொஞ்சம் விவரமாக இல்லாவிட்டால் கொஞ்சம் வலிமையான பதில்களை விட கொஞ்சம் வித்தியாசமான பதில்களை எதிர்பார்க்கிறோம். இல்லை, எங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்த்தரப்பு அரசியல் தான் கட்டாயம் செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கமும் விருப்பமும் கிடையாது. அப்படி ஒரு நோக்கம் சிந்தனை இருக்குமே ஆனால் நாங்கள் 2015 இருந்து 20 வரைக்குமான அரசியல் வித்தியாசமானதாக இருந்திருக்கு. நான் ஆரம்பத்திலே சொன்னதை போல மக்கள் மத்தியில், எங்களுடைய மக்கள் மத்தியில் நாங்கள் அந்நியப்பட்டிருக்க வேண்டிய தேவை வந்திருக்காது. ஒரு எதிர்ப்பு அரசியலை கொண்டு போயிருக்கலாம், ஆனால் நாங்கள் அதை விரும்பவில்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களை யதார்த்தம் இன்றைக்கு தெரியும், இன்றைக்கல்ல அது யதார்த்தம் என்பது என்ன பண்ணுறது எங்களுக்கு விளங்கும். ஆனால் அதற்காக அந்த ஆளுகின்ற அரசாங்கத்தோடு ஒன்றி போய் அமைச்சு பதவிகளை எடுத்துக்கொண்டு அப்படி செய்ய முடியாது. அதுவும் நடைமுறை சாத்தியம் இல்லை என்பதே எங்களுக்கு இன்றைக்கு 50-55 ஆண்டுகளுக்கு முதல்வே அது நிரூபிக்கப்பட்ட ஒரு விடயம். 65களிலேயே நாங்கள் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து திருச்செல்வம் அவர்களை அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாதவராக இருந்தாலும் அமைச்சராக்கி அதை நாங்கள் பார்த்தவர்கள். ஒரு சாதாரணமான ஒரு கிழக்கு மாகாண திருவோணமலை ஒரு சாதாரணமான ஒரு புனித வளையமாக ஆக்குங்கள் என்கின்ற அந்த பிரச்சனையில் அது முட்டுக்கட்டையாக போனது. ஆனபடியால் அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. அது அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் நாங்கள் அப்படியே அரசாங்கத்தோடு ஒன்றி போய்விடுவோம். அதற்கு பிறகு நாங்கள் பேசுவதற்கு ஒன்றும் இருக்க முடியாது. ஆனபடியால் அந்த விடயங்களை தாண்டி, ஆனால் அதற்காக எப்பொழுதும் மோதல் போக்கையே கடைபிடித்து கொண்டு முரண்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்கிற தேவை எங்களுக்கு கிடையாது. அதுபடியால் எங்களுடைய மக்களுக்கு, எங்களுடைய பிரச்சனை தொடர்பான விடயங்களுக்கு தீர்வுக்காக நாங்கள் எந்த விதமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமோ அந்த நடவடிக்கைகள் எடுப்பதற்கு நாங்கள் பின்னிற்க போகிறோம். என்ன நடவடிக்கை இருக்கிறது என்று கேட்கிறேன். கடந்த 2015-20 வரைக்குமான காலப்பகுதியில் ஒரு புதிய அரசியலமைப்பை மாற்றுவதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்தோம். இந்த விடயத்தில் மிகவும் ஒரு நெருக்கடியை நாங்கள் சந்திக்கிறோம். நாங்கள் இல்லை, இந்த நாடே அப்படித்தான் சந்திக்கிறது. ஏனென்றால் நான் ஆரம்பத்திலும் அதை சொன்னேன், இந்த விகிதாசார தேர்தல் முறையில் 2/3 பெரும்பான்மை ஒரு அரசியல் கட்சி எடுக்க முடியாது என்கின்ற ஒரு நிலைமை இருந்தது. அதை தாண்டி இன்றைக்கு அவர்கள் பெற்றிருக்கிறார். ஒரு அசுர பலத்தோடு அவர்கள் இன்றைக்கு களத்திலே இருக்கிறார். ஒரு புதிய அரசியல் அமைப்பு, அதாவது ஒரு புதிய ஒரு சரத்தையே அவர்கள் உருவாக்கி மீண்டும் இந்த ஜனாதிபதியை உச்சத்துக்கு கொண்டு போயிருக்கிறார். அது அப்படி போயிருக்காது விட்டால் கூட மிகப்பெரிய அளவிலே அவர்கள் பலமாகத்தான் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களாக இருந்தார்கள். பிரதம மந்திரி அவருடைய சகோதரராக இருந்தார். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரதேசவைகளில் 80% பிரதேசவை அவர்களுடையதாக இருந்தது. ஒரு மாகாண சபை தேர்தல் வைத்தால் 80-90% மாகாண சபை அவர்கள் கைப்பற்றுவார்கள். எல்லாமே அவர்களாகத்தான் இன்றைக்கு இருக்கிறார்கள். ஆனபடியால் எங்களை பொறுத்தவரைக்கும் என்னுடைய கருத்து, இது தமிழ் தேசிய கூட்டமைப்பு கருத்தாக இருக்க முடியாது. என்னுடைய கருத்து, மக்கள் மத்தியிலே ஒரு விதமான ஒரு மாற்றம் ஏற்பட்டு, மக்கள் மத்தியிலே நான் வடக்கு கிழக்கு மக்களை மாத்திரம் சொல்லவில்லை, இந்த நாடு முழுமையாக இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலே ஒரு விதமான மாற்றம் ஏற்பட்டு, அப்படி மாற்றம் ஏற்படும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் ஒரு விதமான சர்வாதிகாரத்தனத்தை இந்த மக்கள் எந்த காலத்திலும் ஏற்றுக்கொண்டது கிடையாது. ஜனநாயக ரீதியான சிந்தனைகளை தான் இந்த மக்கள் இன்றைக்கும் விரும்பி இருக்கிறார். ஆனபடியால் அந்த சிந்தனைகளோடு ஒரு விதமான ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த இந்த அரசாங்கத்தோடு வேலை செய்வது மிகவும் கடினமான ஒன்றாகத்தான் நான் நம்புகிறேன் இருக்க போகிறது. இதில் சர்வதேசமோ இல்லாவிட்டால் பூகோள அரசியலோ இப்போது இருக்கின்ற ராஜதந்திர அணுகுமுறை எதுவுமே செல்லுபடியாகாது. இல்லை, செல்லுபடியாகாது இல்ல, ஒரு சிறிய 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 அழுத்தங்களை அவர்கள் மீது பிரயோகிக்கலாம் என்று நாங்கள் நம்புகிறோம். ஏனென்றால் இந்த தேர்தல், அமெரிக்க தேர்தல் முடிவு அது எப்படி இருக்க போகிறது என்று எனக்கு தெரியாது. முதல் ட்ரம்ப் அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கின்ற பொழுது இங்கு அவருடைய பிரதிநிதியாக வந்திருக்கக்கூடிய வெளிவகார செயலாளர் நான் கருதுகிறேன். அவர் வந்து மிகவும் ஒரு காட்டமான ஒரு செய்தியை இங்கே சொல்லிவிட்டு சென்றார். இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரியையும் சந்திக்காமல் சென்றார்.
என்பதான விடயங்கள் இருக்கிறது. இங்கே சீனாவினுடைய ஆதிக்கம் இங்கே மிகப்பெரிய அளவிலே உருவாகி இருப்பதை அவர்கள் சகித்து கொண்டிருக்க. நாங்கள் பல ஆண்டுகாலமாக பார்த்து கொண்டுதான் வருகிறோம். சர்வதேசம், பூகோள அரசியல், இந்தியா, சீனா, அமெரிக்கா, இது வந்து தமிழர்கள் நலன் சார்ந்து என்றுமே செயற்பட்டதாக இல்லை. ஆனால் இந்த எப்பொழுதும் ஒரு ஒரு நாடு தனக்கு லாபம் இல்லாமல் ஒரு விடயத்தை செய்யாது, கையாள மாட்டார். அதனால் தான் நாங்கள் அதிகமாக சொல்லுவது இந்த நாட்டினுடைய இனப்பிரச்சனை ரீதியான விடயங்கள் வருகின்றோம். அமெரிக்கா, சைனா, அந்த போட்டிகள் எல்லாம் இருந்தாலும் அது அவர்கள் தங்களுடைய நன்மைக்காகத்தான் அதிகமாக வேலை செய்வார். அதிகமாக இந்தியாவிற்கு ஒரு சிறிய அக்கறை இன்றைக்கும் இங்கே இருந்து கொண்டே இருக்கிறது, இருந்தது. இன்றைக்கும் நாங்கள் இந்த மாகாண சபையை பற்றி விமர்சிக்கிறோம், உண்மையாக விமர்சிக்கப்பட வேண்டிய ஒன்றுதான் அது. அதிலே மிகப்பெரிய அளவிலே விடயங்கள் இல்லை. ஆனால் மிகவும் மிகவும் குறைந்த அதிகாரங்களோடு தன்னும் இருக்கக்கூடிய ஒரு சரத்து, ஒரு 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 சீர்திருத்தம் ஆக இருப்பது அது மாத்திரம்தான் இன்றைக்கு வரைக்கும். மறுபடியால் அந்த விடயங்கள் இந்தியாவினுடைய மத்திய அரசாங்கத்தோடு நாங்கள் இன்னும் எங்களுடைய நட்பை மிகவும் அதிகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது என்று கருது நான் நினைக்கிறேன். இப்போ கடந்த காலங்களிலே அந்த 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 உறவை நாங்கள் மிகவும் அதிகமாக இறுக்கமாக பேணி இருக்கவில்லை என்கின்ற ஒரு குறைபாடும் எங்களிடம் தனிப்பட்ட ரீதியாக என்னிடமும் இருக்கிறது, எங்களிடமும் அது இருக்கிறது, தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் அது இருக்கிறது. ஆனபடியால் அந்த விடயங்களிலும் அதிகமான கவனங்களை நாங்கள் அக்கறையை செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். சுலக்ஷன், நான் சொல்ல வருகிற விடயம் இவைகள் எல்லாம் பூகோள அரசியல் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டு செல்லும் என்று நாங்கள் நம்பவில்லை. அதை நாங்கள் மக்களிடமும் சொல்லவில்லை என்றால் நாங்கள் நம்பாத ஒன்றை மக்களிடம் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது, அது சாத்தியமும் இல்லை. ஆனால் அவைகள் சிறிய சிறிய அழுத்தங்களை கொடுப்பதற்கு முயற்சிக்கலாம். அடுத்த ஐநா தீர்மானங்கள் சில நேரங்களில் ஒரு அவர்களுடைய தேவைக்காக அவை இறுக்கமாக வருகிற பொழுது, அமெரிக்கா போன்ற நாடுகள் முன்னெடுக்கிற பொழுது அவற்றின் மூலமாக தமிழ் இனம் எந்த அளவுக்கு பலன் பெறும் என்கின்ற விடயங்களை நோக்கி நாங்கள் நகர முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். இதுவரை மேற்கொள்ளப்பட்ட ஐநா தீர்மானங்களால் கூட இலங்கை அரசை சர்வதேச நாடுகளால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அப்படியானால் இப்போது பலமான ஒரு நிலையில் இருக்கிற இந்த ராஜபக்ஷ அரசை இனி வரும் ஐநா தீர்மானங்கள் கட்டுப்படுத்துமா? அப்படியான நிலைமைக்கு ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் இனி ஏற்படுமா என்பதுதான் இன்றைய கேள்வி. இல்லை, ஒரு 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 நான் ஆரம்பத்திலே சொன்னதை போல ஒரு விதமான சர்வாதிகார போக்குடைய அரசாங்கமாக புதிய உலக ஒழுங்கு அல்லது இந்த கொரோனா வைரஸ் இது இதன் மூலமாக மிகப்பெரிய அளவிலே ஏற்பட இருக்கக்கூடிய நெருக்கடிகள், இந்த நெருக்கடிகளுக்குள்ளாக சர்வதேச அழுத்தங்களும் ஏற்படுகிற பொழுது மக்கள் மத்தியிலே ஒரு விதமான மாற்றங்கள் ஏற்படுகிற பொழுது அவற்றை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் ஏதாவது முன்னகர முடியும் என்றுதான் நாங்கள் எதிர்பார்ப்போம். நாங்கள் சர்வதேசம், பூகோள அரசியல் அதனை விட்டுவிட்டு மீண்டும் நான் தேசிய அரசியலோடு வருகிறோம். தேசிய அரசியல் என்று பார்க்கும்போது தமிழ் மக்கள் சார்ந்து அவற்றில் தமிழர்கள் நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல நாங்கள் பார்க்கிறோம் தேசிய கட்சியிலே போட்டியிட்ட தமிழர்கள் என்று வரும்போது நாங்கள் வடக்கில் இருந்து கிழக்கு மறை பார்க்கும்போது வடக்கிலே டக்ளஸ் தேவானந்த் அவர் காலகாலமாக மத்தியில் யார் ஆட்சி அமைக்கிறார்களோ அவர்களுக்கு சார்பாக இருப்பார். அந்த ஆட்சியிலே வந்து இப்போது அவர் ஒரு அமைச்சராகவும் இருக்கிறார், பல வேலை திட்டங்களை செய்வதற்கான முனைப்புகளை மேற்கொண்டிருக்கிறார். அப்படி அடுத்து நாங்கள் வரும்போது அங்கஜன் ராமநாதன் அவர்கள், அவர் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவராக இருக்கிறார். அதேபோல் டக்ளஸ் தேவானந்தா கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர். அப்படி வவுனியா மாவட்டத்திலே திலீவன் இருக்கிறார். அப்படி நாங்கள் கிழக்குக்கு செல்லும்போது அங்கே வியாழேந்திரன் ராஜாங்க அமைச்சராக இருக்கிறார். அடுத்து மல்லையாளப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தினுடைய தலைவராக பிள்ளையானவர்கள் இருக்கிறார். இப்படி அவர்கள் தெரிவு செய்யப்பட்ட தமிழர்கள் ஐந்து பேருமே வந்து, நான் இப்போது சொன்ன ஐந்து பேருமே வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு பொறுப்பிலே, ஒரு அமைச்சு, ஒரு ராஜாங்க அமைச்சு பதவிகளிலே இருக்கிறார்கள். அடுத்த ஐந்து வருடத்திற்கும் அவர்கள் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற திட்டத்தை இப்போதே ஆரம்பித்திருக்கிறார்கள். அதற்கான செயற்பாடுகளையும் அடித்தளமிட்டிருக்கிறார்கள். இப்படியான சூழ்நிலை வரும்போது அவர்கள் எப்படியோ தங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு செய்யத்தான் போகிறார்கள், செய்து கொண்டு தான் இருக்க போகிறார்கள். சிலருக்கு காலகாலமாக வாக்கு வங்கி இருக்கிறது, சிலர் இப்போது தாங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளப் போகிறார்கள். இந்த ஐந்து அடுத்த தேர்தலிலே பத்தாவதற்கான சந்தர்ப்பம் இருந்தாலும் இருக்கும் இல்லை என்று சொல்ல முடியாது, அதை ஊகிக்க முடியாது. நான் ஒரு இவர்களுடைய செயற்பாடை வைத்து கருத்தாக இப்படி அவர்கள் முன்னிலைக்கு வரும்போது தமிழ் தேசியம் சார்பிலே தொடர்ந்து பேசி கொண்டிருப்பவர்கள் இந்த விடயங்களை எல்லாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள்? அவர்கள் தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் எப்படி காப்பாற்றிக் கொள்ளப் போகிறார்கள்? இல்லை, நீங்கள் குறிப்பிட்டு சொன்னதை போல
ஐந்து பேரும் பொறுப்பு மிக்க பதவிகளிலே பொறுப்பு மிக்கதாக காட்டப்படுகிற பதவிகளிலே காட்டப்படுகிறது. அவர்கள் மக்களுக்கு சேவை செய்தால் அதை நாங்கள் வரவேற்கிறோம். மக்களுக்காகத்தான் எல்லாமே நடப்பதாக சொல்லப்படுகிறது. 2015-19 இடைப்பட்ட காலம், அதிலே குறிப்பாக 2017 இருந்து நீங்கள் 2019 வரையான காலப்பகுதியிலே நீங்கள் எடுத்து பார்த்தால், இலங்கையினுடைய சுதந்திர அரசியல் வரலாற்றில் மிக அதிகமான நிதி செலவழிக்கப்பட்ட ஆண்டாக அந்த காலப்பகுதிகள் தான் இருக்கு. இலங்கை 1972-1948 ஆண்டில் இருந்து இந்த நாட்டிலே பலர் அமைச்சர்கள், தமிழ் அமைச்சர்களும் பலர் இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்கள் சொல்வதை போல இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் செய்யாத விடயங்களை நாங்கள் அமைச்சு பதவியே இல்லாமல் பல கோடிக்கணக்காக 7,000 மில்லியன் ரூபாய் யாழ்ப்பாணத்தில் மாத்திரம் புள்ளிவரங்கள் அரசாங்க அதிபர் பணிமனையிலே அப்படியே இருக்கிறது. 7,000 மில்லியன் ரூபாவுக்கு நாங்கள் வேலை செய்திருக்கோம், வேலை செய்யாமல் நாங்கள் இல்லை. ஆனபடியால் அந்த விடயங்களை எல்லாம் செய்திருக்கிறோம், அந்த விடயங்களை எல்லாம் அவர்கள் செய்ய நாங்கள் வேலை செய்திருக்கிறோம், அபிவிருத்தி செய்திருக்கிறோம் என்பவரை ஏற்றுக்கொள்வதில்லை தானே நாங்கள் மக்கள். அப்படியல்ல, அபிவிருத்தி செய்வர்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்பதல்ல, அப்படியெல்லாம் நாங்கள் செய்திருக்கிறோம். ஆனாலும் மக்கள் எங்களை தண்டித்திருக்கிறார்கள். மக்கள் நான் குறிப்பிட்டு சொன்னதை போல மக்கள் அதை பெற்றுக்கொள்வார்கள், பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். மக்களுக்கு தெரியும் 7,000 மில்லியன் ரூபாவை நாங்கள் செலவழித்திருக்கிறோம் என்றால் அது என்ன, என்னுடைய பரம்பரை சொத்தா, அல்லது எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய பரம்பரை சொத்தா? இல்லையே, அது மக்களுடைய வரிப்பணம். இந்த அமைச்சர்களும் மக்களுடைய வரிப்பணத்தில் இருந்து அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதை போல சுலக்சன் 1994 இருந்த 94 அவர் அமைச்சரா இருந்தார் எனக்கு தெரியாது. இன்றைக்கு கிட்டத்தட்ட 2020 மிக நீண்ட காலமாக ஒரு கேபினட் அந்தஸ்துடைய சாதாரண அமைச்சர் மகேஸ்வரன் போன்றவர்கள், விஜயகலா மகேஸ்வரன் போன்றவர்கள் இருந்ததெல்லாம் சின்ன சின்ன அமைச்சு, ராஜாங்க அமைச்சு, கேபினட் பிரதி அமைச்சு, அந்த இந்து கலாச்சார அமைச்சு. ஒரு ஒரு கேபினட் அந்தஸ்துடைய அமைச்சராக அவர் இருந்தாலும் அவருடைய கொள்கைகளை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் மாத்திரம்தான் வெற்றி பெறுகிறார். அதுபடியால் 5-10 ஆகுமா 10-15 ஆகுமா என்பதல்ல கேள்வி. தமிழ் தேசிய கட்சிகள் அல்லது தமிழ் மக்கள், நாங்கள் இதை இப்படியே எங்களுடைய பலவீனம், நாங்கள் சாதாரணமா பார்க்கிற பொழுதே தெரிகிறோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பில் சென்ற முறை தேர்தலிலே யாரெல்லாம் நின்றார்களோ அவர்கள் எல்லோரும் இந்த தடவை மாற்றாக தேர்தலிலே நின்றிருக்கிறார்கள். அதிலே அது அவர்களுடைய பிழை மாத்திரமல்ல, எங்களுடைய பிழை கணிசமாக இருக்கிறது. எங்களுடைய பிழை என்று சொல்வது தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே நிறைய இருக்கிறது. அவர்கள் எல்லோரும் வெளியிலே போவதற்கு நாங்களும் காரணமாக இருந்திருக்கிறோம். நாங்கள் மாத்திரமல்ல அவர்களிலும் பிள்ளைகள் இருக்கலாம், அதுவல்ல விடயம். ஆனபடியால் யார் யார் தமிழ் தேசிய கூட்டமைப்போடு இருந்தார்களோ, முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இருந்தவர். 2015 தேர்தலிலே அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்போடு இருக்கிறார். திரு இறந்தவாழ் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே 2015 வேட்பாளராக இருந்தார். சிறிய ஒரு உதாரணம் மூலம் சொல்ல போமாக இருந்தால், இப்போது உருவாகி இருக்கிற தமிழ் தேசிய ஒன்றிணைந்த கூட்டுக்களின் அத்தனை பேருமே தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இருந்து போறாங்க. ஆனபடியால் மீண்டும் நான் சொல்லுகிற விடயம், இதுக்குள் இருந்து இப்படி உடைந்து சென்றிருக்கக்கூடிய காரணத்தினால் வாக்குகள் சிதறுண்டு போயிருக்கிறது தமிழ் மக்கள் மத்தியிலே. தமிழ் மக்கள் மத்தியிலே நம்பிக்கை தரத்தக்க ஒரு ஒரு கட்டமைப்பாக அவர்கள் எதை பார்க்கிறார்களோ அவர்களுக்கு தான் அவர்கள் வாக்களித்து பழக்கப்பட்டனர். அப்படி இல்லாமல் போகிற பொழுது, எல்லாம் சிதறுண்டு வெவ்வேறு விதமான கருத்துக்கள் மக்கள் மத்தியிலே செல்லுகிற பொழுது, தமிழ் மக்களுக்கு ஒரு ஒரு மாற்றுத் தெரிவு இல்லாத நிலைமை ஏற்படுகிற பொழுது, பெரும்பான்மை கட்சிகள், சிங்கள கட்சிகள் எல்லாம் இந்த மனிதை கால் ஊன்றுவதற்கான ஒரு ஒரு தமிழ் மக்களுக்கான ஒரு ஆணித்தரமான ஒரு கட்சி என்று, தமிழ் மக்களினுடைய ஏக பிரதிநிதிகள் என்று சொல்லப்பட்ட கட்சி இருக்கும் போது யாழ் மாவட்ட தேர்தலிலே அதிகூடிய வெறுப்பு வாக்கு தேசிய கட்சி. அதுதான் நான் சொல்லுவேன், மீண்டும் ஆரம்பத்திலும் அதை சொன்னேன், அதுதான் நான் சொன்னேன். இந்த களத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே 2015 போட்டியிட்டவர்கள் எல்லோரும் இன்றைக்கு மாற்று வேறு கட்சிகளில் அவர்கள் போட்டியிட்டு இருக்கிறார்கள். கணிசமான வாக்குகள் சிதறுண்டு போயிருக்கிறது, கணிசமான வாக்குகள் உடைக்கப்பட்டிருக்கிறது, வேறு திசைகளிலே சென்றிருக்கிறது. அப்படி இல்லாமல் தமிழ் மக்களுடைய ஒற்றுமை கருதி, தமிழ் மக்களுடைய நன்மை கருதி ஒன்றுபடுகிற பொழுது, சாதாரணமாக தமிழ் மக்கள் தங்களுடைய தெரிவாக
அந்த ஒன்றுபட்ட சக்தியை இவர்கள் தெரிவு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது எதிர்காலத்தில் என்ன செய்யலாம் என்று கேள்வி. இனி நான் உங்களுடைய கட்சி சார்ந்த சில கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கிறது. அதாவது தமிழீழ விடுதலை கழகம் சார்பிலே சில கேள்விகள். நடந்து முடிந்த தேர்தலையும் பன்னி தேர்தல் தொகுதிகளை வந்து சிவலிங்கம் அவர்கள் தேர்தலிலே போட்டி போட்டிருந்தார். அடுத்த நான்காவது ஆசனம் யாருக்கு என்று கேட்டால் அவருக்கு தான் வரும். வினோ நோகராதலிங்கம், செல்வம் அடைக்கலநாதன், சால்ஸ் நிர்மலநாதன் இவர்களுக்கு அடுத்தபடியாக யாருக்கு ஆசனம் பெறும் என்று நாங்கள் பார்த்திருந்தால் சிவலிங்கம் அவர்களுக்கு தான் வந்திருக்கு. இதிலே அவர்கள் ஆசனம் கிடைத்திருக்க வேண்டும் என்று ஒரு ஆணித்தரமான ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. அதிலே தவறு எங்கு சொல்லப்படுகிறது என்றால், உங்களுடைய கட்சி, அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பல்ல, உங்களுடைய கட்சி சித்தார்த்தன் தலைமையிலான கட்சி வந்து பிரச்சார நடவடிக்கையை சரியாக முன்னெடுக்கவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இல்லாவிட்டால் சரியான தெரிவு இவராகத்தான் இருக்கும் என்று தெரிந்து கொண்டும் இன்னொருவரை அங்கே நிறுத்தி இருக்கிறது. இதே கட்சி சார்பில் இன்னொருவரை அங்கே நிறுத்தி இருக்கிறது. இவருக்கு சேர்ந்து அவரும் வேலை செய்திருந்தால் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்திலே தான் அடுத்த உறுப்பினர் அங்கு வர வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. அதாவது இவருக்கு கிடைக்காத பட்சத்திலே ஆகவே ஒன்றிணைந்து வடிவாக ஒரு தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை பரப்புரை மேற்கொண்டிருந்தால் நான்கு ஆசனம் பன்னி மாவட்டத்திலே கிடைத்திருக்கும். அதிலும் உங்களுடைய கட்சி சார்பிலே ஒரு உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டிருப்பார். தெரிவு செய்யப்பட்டிருந்தால் இன்று பேசப்பட்டு கொண்டிருக்கும் பேச்சாளர் பதவியாக இருக்கலாம், குழுக்களின் பிரதி தலைவர் பதவியாக இருக்கலாம், பல ஆசனங்களோடு நாங்கள் அதிகமாக பேசி இருக்கலாம் கட்சிக்குள்ளேயே. உங்களுடைய கட்சி பலமாக அதை விட்டுவிடுவோம். பேசப்பட்ட விடயமாக தான் இருக்கிறது. அவருடைய அந்த கொரோனா பதவியை எடுக்க சொல்லி அவர்கள் கேட்டிருந்தாங்க. இல்ல, தமிழ் தேசிய தேசிய கூட்டமைப்பினுடைய ஒற்றுமை கருதி யாருக்கு அந்த பதவியில அதிகமான விருப்பம் இருக்கிறதோ அவரே அதை வைத்துக் கொள்ளட்டும் என்று சொல்லிவிட்டு அதை விட்டு விடுவோம். நான் ஏன் அதை சொல்லினேன் சொன்னால், அந்த ஆசனத்தையும் பெற்றிருந்தால் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று வரும்போது டெலோவும் பிளட்டும் வந்து அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கும் போது அங்கே அதிகம் பேரம் பேசி இருக்கிறேன். அதை விட நீங்கள் நான் அந்த பரப்புரை தொடர்பான கேள்வி. தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நாலு ஆசனங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருந்தது, மூன்று தான் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. திரு சிவலிங்கம் அவர்கள் ஒரு நல்ல ஒரு அதிபராக இருந்தவர், ஒரு தேசிய பாடசாலையின் அதிபராக மிக சிறப்பான ஒரு மதிப்புக்குரிய ஒருவராக இருந்தவர். சொற்ப வாக்குகளால் வெற்றி வாய்ப்பு இழந்திருப்பது என்பது ஒரு ஒரு கவலையான விடயம். அதுக்கு கட்சியினுடைய தலைமை தான் காரணம் என்று சொல்ல. அப்படி அல்ல, ஒரு 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 உறுப்பினர்கள் நான் எங்களுக்கு அங்கே வன்னியில் ரெண்டு தேர்தல் ஆசனம் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருந்தது. அதிலே திரு லிங்கநாதன் அவர்களும் திரு லிங்கநாதன் அவர்களும் எங்களுடைய முன்னாள் மாகாண சபை உறுப்பினராக இருந்தவர் திரு சிவலிங்கம் அவர்களும் போட்டியிட்டார்கள். தேர்தலிலே எனக்கு அதை பற்றி நான் சொல்வதற்கு எனக்கு முடியாமல் இருக்கும். நான் யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியில் தான் நான் போட்டிட்டு இருக்கேன். வெற்றி பெற்றிருந்தால் அது ஒரு மிகவும் சிறப்பான ஒரு 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 மகிழ்ச்சியான ஒரு சம்பவமாக இருந்திருக்கும். ஏனென்றால் முல்லைத்தீவை பிரதிநிதித்துவப்படுத்தியும் ஒருவர் இருந்திருக்க முடியும் என்ற நம்ம. ஏன்னா முல்லைத்தீவு மாவட்டத்தில் அவர் தான் கூடுதலான வாக்குகளையும் பெற்றிருந்தார். அதே தவறு தான் மட்டக்களப்பிலும் நடந்திருக்கிறது. திரு வசந்தராஜா அவர்களுக்கான ஆசன ஒதுக்கீடு இல்லாவிட்டால் அவர் போட்டியிடுவதற்கான சந்தர்ப்பத்தை சித்தார்த்தன் அவர்கள் அதனுடைய முடிவை மட்டக்கிழப்பு மாவட்ட குழுவிடமே விட்டுவிட்டார். அந்த ஒரு தவறு இல்லாவிட்டால் 2009 யுத்தம் நிறைவடைந்த பின்பு யுத்த வெற்றியை மையவாதமாக கொண்டு அத்திவாரமாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன பௌத்த பேரின சிங்கள பேரினவாதத்தையே வந்தவர்கள் சொல்லி சொல்லி வளர்த்த அந்த கட்சியிலே ஒரு தமிழர் போட்டியிட்டு வெற்றி பெறுகிறார். அந்த வெற்றியை இல்லாவிட்டால் பிள்ளையானுடைய வெற்றியை தடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் கிழக்கினுடைய பிரதிநிதிகளை வலுப்படுத்த வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அந்த பிரச்சாரம் என்பது அங்கு மூன்றாக மாறியிருக்கும். சாணக்கியன் ஜனாவை தவிர அடுத்த உறுப்பினரும் அங்கு கிடைத்திருப்பார். வசந்தராஜா அவர்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு வேட்பாளராக இருந்திருப்பார் என்றுதான் நாங்கள் கருதுகிறோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு மக்கள் பேரவையிலேயும் ஒரு இணைத் தலைவராக இருந்தார். இல்லை, இது தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக இருக்கிற நம்பிக்கை மாத்திரம் இல்லை. வெளியில் இருக்கின்ற விக்னேஸ்வரன் தலைமையிலான கட்சியோ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான கட்சியோ சொல்கின்ற விடயம், மட்டக்களப்பில் போனால் வசந்தராஜாவிற்கான ஆதரவு தானே அதிகமாக இருக்கிறது, அங்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவை பெருக்க முடியாது என்று எதிரிலே தேசியம் பேசிக் கொண்டிருக்கின்ற கட்சி கூட இதை நம்பிக்கொண்டிருக்கும் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பை அவர் நிரூபிக்கவில்லை. இல்லை, நாங்கள் நீங்கள் சொன்னதை போல அந்தந்த மாவட்டங்கள் தான்
அங்கங்கே போட்டியிடுகின்ற வேட்பாளர்களை தெரிவு செய்வதில் கூடுதலான முன்னுரிமை அவர்களுக்கு அளிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்ட கிளைகளும் கூடி இவர்களை வேட்பாளராக நியமியுங்கள் என்று தலைமைக்கு கொடுக்கப்பட்ட பொழுது மத்திய குழுவிலே அது விவாதிக்கப்பட்டது. அப்போ பல மாற்றுத் தெரிவுகள் சொல்லப்பட்டது, நான் மறக்கவில்லை. ஆனாலும் எப்பொழுதும் அந்த மாவட்ட கிளை பலமிக்கதாக நாங்கள் அதைத்தான் பார்க்கிறோம். வெற்றி, நீங்கள் சொன்னதைப் போல வெற்றி வாய்ப்புகள் இருந்திருக்கலாம், இல்லாமல் போயிருக்கலாம் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் கட்சி என்று வருகிற பொழுது, இயக்கம் என்று வருகிற பொழுது, அவர்கள் இயக்கத்திலே மிக நீண்ட காலமாக இருந்திருக்கக்கூடியவராக ஞானப்பிரகாசம் அவர்கள் இருந்திருக்கக்கூடிய காரணத்தால் அந்த மாவட்ட கிளை அவரை விரும்பியது. அந்த அடிப்படையில் அந்த விருப்பத்துக்கு குறுக்காக தலைவர் என்று சொல்லிக்கொண்டு நிற்க முடியாது. ஒட்டுமொத்தமாக பெரும்பான்மையானவர்கள் என்ன விடயத்தை கருதுகிறார்களோ அதற்கு கட்டுப்பட வேண்டிய தேவையும் தலைமைக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒரு ஜனநாயக இடைவெளி. ஆனால் தலைமை, ஆனால் தலைமைக்கு தெரியும் இந்த உறுப்பினரை போட்டால் நிச்சயமாக இவர் வெற்றி பெறுவார்னு தலைமைக்கு தெரியாமல் இல்லை. ஆனால் தலைமை வந்து ஒரு குழப்பத்தை அங்கு உருவாக்க கூடாது என்ற விடயத்திலே தெளிவாக இருக்கிறது. முடிவிலிருந்து பொதுவான ஒரு கருத்து, ஒரு ஒரு 10 பேர் ஒரு 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 மத்திய குழுவிலே ஒரு 50 பேர் இருக்கிறார்கள் என்றால், அந்த 50 பேரில் 26 பேர் எதை விரும்புகிறார்களோ அதைத்தான் நாங்கள் ஒரு தெளிவாக கொடுக்க முடியும். அதுதான் ஒரு ஒரு ஜனநாயக கட்டமைப்பாக இருக்க முடியும் என்றதான் எங்களுடைய கருத்து. நாங்கள் கருத்துக்களை சொல்ல முடியும். ஆனாலும் திரு ஞானப்பிரகாசம் அவர்கள், அவர் ஒரு பொறியியலாளராக இருந்தவர், அவரை அந்த அந்த மாவட்ட குழு மிகப்பெரிய அளவிலே அவரை ஆதரித்தது. அது மாத்திரமல்ல, மத்திய குழுவிலும் கணிசமானவர்கள் அவரை வேட்பாளராக போட வேண்டும், நான் ஏனென்றால் நான் அங்கே இருந்திருக்கிறேன் என்கின்ற அடிப்படையில் வேட்பாளராக போட வேண்டும் என்று வருகிற பொழுது தர்மலிங்கம் சித்தார்த்தன் அவர்கள் தலைவராக அவர் ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு முடிவைத்தான் அவர் அன்றைக்கு எடுத்தார். பெரும்பான்மையான உறுப்பினர்கள் எதை விரும்புகிறார்களோ அந்த முடிவுக்கு அவரும் கட்டுப்பட வேண்டியவர் தான். அவர் அவர் தலைவர் என்பதற்காக அப்படி செய்யுங்கள் என்று சொல்வதற்கான அதிகாரமும் மத்திய குழுவில் அவருக்கு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கவில்லை. அதைத்தான் நான் சொல்லுவேன். சரி, மீண்டும் நாங்கள் இந்த தமிழ் தேசிய கட்சிகளின் கூட்டு தொடர்பான விடயத்துக்கு வருவோம். தெற்கிலே ராஜபக்ஷ அரசினுடைய அடக்குமுறைகள், தமிழர்கள் மீதான அடக்குமுறைகள் மீண்டும் இங்கே தொடங்கி இருக்கின்றன. உதாரணமாக இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளை நடத்துவதற்கான தடைகள், நீங்கள் கடந்த முறை பார்த்திருப்பீர்கள், திலீபனுடைய நினைவேந்தலை நடத்துவதற்கு நீதிமன்றங்கள் ஊடாக தடைகள் போடப்பட்டன. இனி வரும் நாள்களிலே மாவீரர் தின நினைவேந்தல் வருகின்றது. அந்த விடயத்திலே இந்த தமிழ் தேசிய கட்சிகளினுடைய கூட்டு எப்படியான ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறது? இது நாங்கள் அது தொடர்பாக கூடி ஆராய்ந்திருக்கிறோம். அது மாவீரர் தினமாக இருந்தால் என்ன, அல்லது தெளிவன் தியாகி தெளிவன் அவர்களுடைய நினைவு தினமாக இருந்தால் என்ன, அந்த நினைவு தினங்களை அனுஷ்டிப்பது என்பது ஒவ்வொரு ஒவ்வொரு குடிமக்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமக்களுடைய அவர்களுக்கு இருக்கக்கூடிய தார்மீக உரிமை உரிமை. அந்த மாவீரர்கள் என்பவர்கள் வேறு யாரோ அல்ல, அவர்கள் எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய அண்ணன்மார்கள், உங்களுடைய அண்ணன்மார்கள், இங்கே இங்கே இருக்கக்கூடியவர்களுடைய சகோதரர்கள் அண்ணன்மார்கள் தான். இந்த இந்த மண்ணில் பிறந்தவர்கள், மண் பிறந்தவர்கள். ஆனபடியால் நான் நம்பவில்லை அவர்கள் தடை என்று அவர்கள் போடக்கூடும். இந்த அரசாங்கம் அதைத்தான் செய்யும், எங்களுக்கு அது தெரியும். அவர்கள் எதற்கும் இசைந்து கொடுப்பவர்கள், சாதாரணமாக ஒரு நாங்கள் உரிமையை பற்றி, நாங்கள் இப்பொழுதெல்லாம் அதை பற்றி பேசிக்கொண்டோம், உரிமைகளை பற்றி பேசுகிறோம், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வை பற்றி பேசுகிறோம், ஏதோ இதெல்லாம் பேசுகிறோம். ஆனால் இந்த மண்ணிலே இறந்த ஒரு ஒரு குடிமகனுக்கு ஒரு தன்னுடைய மகன் இறந்து விட்டார் என்பதற்காக அந்த மகனை நினைத்து அழுவதற்கு அவருடைய தாயாருக்கு அனுமதி மறக்கின்ற நிலைமை தான் இங்கே இருக்கிறது. மற்ற விடயங்களை பற்றி நாங்கள் விடுவோம். அது அவர் இந்த இந்த அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட இயக்கத்தை சார்ந்தவர், அப்படி இப்படியான கதைகளை எல்லாம் சொல்ல பார்க்கிறாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் தன்னுடைய மகனை நினைத்து அழுவதற்கும் மகனை அனுஷ்டிப்பதற்கும் ஒரு தாய்க்கு உரிமை இருக்கிறது. ஒரு ஒரு தமையனை நினைத்து கண்ணீர் விடுவதற்கு ஒரு சகோதரிக்கு சகோதரனுக்கு உரிமை இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அவர்களிடம் கடிதம் எழுதி கேட்க வேண்டும் என்றோ, அல்லது நீதிமன்றத்துக்கு போய் எங்களுக்கு நினைவஞ்சலியை குழப்பிவிடக்கூடாது என்று கேட்க வேண்டிய தேவையும் எங்களுக்கு இருப்பதாக நாங்கள் கேட்க. அது 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 அவர்கள் அவர்கள் இன்னும் நீதிமன்றத்தின் மூலமாக தடையே செய்ய முடி செய்யாத நிலைமையில் நாங்கள் போய் நீதிமன்றத்தை கேட்க வேண்டும் என்று நான் கருதவில்லை. கேட்டாலும் அது பிழை என்றும் இல்லை, அது ஒவ்வொருவருடைய உரிமை. நீதிமன்றத்தை நாடுவதும் நாங்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புவதும் எங்களுடைய உரிமை. நாங்கள் சந்தித்து பேசிய பொழுது பல உறுப்பினர்கள் சொன்னது, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கொரோனா தொற்று
ஒரு பத்து ஒரு ஒரு ஆலயத்துக்கு 5 பேர் தான் செல்ல முடியும் என்கிற நிலைமை இருக்கிறது. அந்தபடியால் ஒரு காலையிலிருந்து விடிய காலை 6 மணியிலிருந்து ஒரு அந்த நாள் முழுமையாக ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 பேர் 5 பேராக சென்று நினைவு தினத்தை அனுஷ்டிக்குமாறு நாங்கள் கூற முடியும் என்று நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம். அதை பற்றி நாங்கள் இன்னும் பேசியதற்கு பிறகு, அது மாத்திரமல்ல அந்த ஒவ்வொரு மாவீரர் பணிமனையிலும் அந்த நிகழ்வுகளை அனுஷ்டிப்பதற்காக ஒரு குழு முன்னைய காலங்களிலே அவர்களாக செய்திருக்கிறார்கள். அந்த குழுவை சார்ந்திருக்கக்கூடியவர்களோடு நாங்கள் பேசுவதற்கிருக்கிறோம். அந்த குழுவை சார்ந்திருக்கக்கூடியவர்களுடைய ஆலோசனையை நாங்கள் பெற்றதற்கு பிறகு, ஏனென்றால் இதை அனுஷ்டிக்க போகிறவர்கள் எங்களுடைய மக்கள் தான், நாங்கள் வெறுமனே ஒரு தீர்மானத்தை எடுத்துவிட்டு சொல்லிவிட்டு அப்படி செய்யுங்கள் என்று சொல்ல முடியாது. அந்த மக்களுக்கு எது சரியாகப்படுகிறதோ அதை அந்த மக்கள் செய்ய வேண்டும். அப்படியான நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்பதற்கு தீர்மானித்துள்ளோம். ஒரு ஒரு காலையில் இருந்து அந்த நாள் முழுமையாக என்று சொன்னால் மக்கள் நெருக்கடி வராது. தொழிலும் இல்லங்களுக்கு அந்த மக்கள் ஒவ்வொருவராக இருவராக சென்று அந்த சுகாதார நடைமுறைகளை பேணி அங்கே சென்று அவர்கள் தங்களுடைய கடமையை அந்த அதை நிறைவேற்ற முடியும் என்பதுதான் எங்களுடைய ஆலோசனையாக இருக்கிறது. இனி அதற்கு பிறகு இந்த விடயங்களை இவ்வளவு காலமாக முன்கொண்டு சென்றிருக்கக்கூடியவர்கள் அவர்களோடு நாங்கள் கலந்து பேசுவதற்கு இருக்கிறோம். அதை கலந்து பேசியதற்கு பிறகு எப்படி அனுஷ்டிப்பது என்பது தொடர்பாக நாங்கள் மக்களுக்கு ஒரு தெளிவான அறிவித்தலை நாங்கள் கொடுப்பது தான் சரியானதாக இருக்கும் என்று நாங்கள் கருதுவோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு நேரத்தை நெருங்கியிருக்கிறோம். நிறைவாக ஒரு கேள்வி. தமிழீழ விடுதலைக் கழகத்தை ஃப்ளட்டை சித்தார்த்தனுக்கு அடுத்தபடியாக தலைமை தாங்கி இல்லாவிட்டால் அதை கொண்டு செல்லக்கூடிய அடுத்த தலைமுறை யார் என்று பார்த்தால் நேரடியாகவே இப்போது எல்லோரும் கைகாட்டுவது உங்கள் மீது தான். வேறு கஜதீவன் அவர்கள்லாம் நான் கேள்விக்கு வர நான் இன்னும் கேள்விக்கு வரவில்லை என்று சொல்கிறார்கள். அடுத்த கட்ட முடிவை என்னென்னு சொல்லி சொன்னால் நாடாளுமன்ற தேர்தலிலும் உங்களுக்கான வாக்குகள் அதிகமாக மக்கள் வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே அடுத்த கட்ட நகர்வானது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து கொண்டு தமிழ் மக்கள் நலன் சார்ந்து உங்களுடைய கட்சி என்ன நடவடிக்கையை மேற்கொள்ளப் போகிறது? இல்லை முதல் நான் இதுக்கு ஒரு விளக்கம் சொன்னோடு விளையாட்டா, அது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நான் ஆரம்பத்திலே சொன்னது போல அந்த மாவட்ட கிளை சித்தார்த்தன் அவர்களோடு சேர்த்து என்னையும் போட்டியிட எங்களுக்கு 2 ஆசனம் இங்கே கிடைத்தபடியால் என்பதனால் அந்த வாசனம் எங்களுக்கு கிடைத்தது. அதை விட அதுக்கு நான் ஏற்கனவே சொன்னதே போல நீங்களே ஆரம்பத்திலே ஒரு கேள்வி கேட்குறீங்க, திரு வசந்தராஜா அவர்களை ஏன் மட்டக்களப்பிலே வேட்பாளராக போட முடியவில்லை என்றால் மத்திய குழு அதற்கான அங்கீகாரத்தை தரவில்லை, அந்த மாவட்ட குழு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுபடியால் அது அது வல்லபடி அங்கே ஒரு மத்திய குழு இருக்கிறது. அங்கே அந்த இயக்கத்தில் மிக மிக சீனியர்கள் மிக நீண்ட காலமாக அனுபவம் உள்ளவர்கள் திரு உமா மகேஸ்வரன் அவர்களோடு இயக்கத்தில் இணைந்தவர்கள் இன்றும் பலர் இருக்கிறார்கள். இது வந்து சும்மா சாதாரணமாக விடயம் அல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் திரு தர்மலிங்கம் சித்தார்த்தன் அவர்களோடு அவர்களால் ஈர்க்கப்பட்டு அந்த கட்சியிலே நான் இணைந்திருக்கிறேன். அங்கே அந்த அந்த நெறிமுறைகளோடு அந்த அந்த கட்சியினுடைய கட்டுப்பாடுகளோடு சேர்ந்து நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதான் இப்போது நான் சொல்ல முடியும். ஆனாலும் எங்களுடைய நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இன்றைக்கு உறுதியோடு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் சில பல விமர்சனங்கள் இருக்கிறது, சில பல ஏமாற்றங்கள் இருக்கிறது. அதுவெல்லாம் அந்த ஏமாற்றங்கள் அல்லது விமர்சனங்கள் எல்லாம் ஒப்படியானது என்றால் இன்னும் ஒரு ஆசனத்தை அதிகமாக தந்திருக்கலாம், இன்னொரு ஆசனத்தை அங்கு கூடுதலாக தந்திருக்கலாம் என்பதான ஏமாற்றங்கள் தான். அதுவெல்லாம் தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை சார்ந்து பெரிய தாக்கங்களை செலுத்தாது. அனபடியால் இந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் பெரிய ஒரு கோபதாபமாக அல்லது பெரிய முரண்பாடுகளாக சொல்லிக்கொண்டு சாதித்து கொண்டு நாங்கள் ஒரு ஒரு முரண்பாட்டை எந்த காலத்திலும் வளர்க்கப் போவதில்லை. அனபடியால் ஒரு ஒற்றுமையோடு பயணிக்க வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதை விட ஒரு பெரிய கட்டமைப்பாக, நீங்கள் ஏற்கனவே சொன்னதை போல எல்லா கட்சிகளும் இணைந்து வருகின்ற பொழுது அதை விட பெரிய கட்டமைப்பாக ஒன்று சேர்ந்து பயணிப்பது, அதன் மூலமாக தமிழ் மக்களுக்கு ஏதேனும் ஒரு நன்மை கிடைக்கும் என்றால் அதை பரிசீலிப்பதற்கு நாங்கள் தயாராக இருப்போம் என்பதுதான் எங்களுடைய ஒரு விடயமாக இருக்கிறது. சரி, இதோடு நாங்கள் இன்றைய ஸ்போர்ட் லைன் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம். இன்றைய ஸ்போர்ட் லைன் நிகழ்ச்சியிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய முன்னாள் வடமாகாண சபையினுடைய உறுப்பினர் அதே போல நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்டு திரு பா கஜதீவன் அவர்கள் கலந்து சிறப்பித்திருந்தார். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து உங்களுடைய அரசியல் பயணம் நல்லபடியாக அமையட்டும் என்று வாழ்த்துகிறோம்.
நன்றி. இதோடு இன்றைய ஸ்பாட்லைட் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. விடைபெறப் போகும் நாங்கள் புலேந்திரன் சுலக்ஷன் மற்றும் தேவராஜ்.